ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நெதர்லாந்துக்கும் பங்களாதேஷ்க்கும் இடையே நடக்க போகிற ஐசிசி கிரிக்கெட் வேர்ல்டு கப் 2023 28வது மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நெதர்லாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியாக்காக ஸோ 300 ரன் வித்தியாசத்தில் பார்த்திங்கன்னா மேட்சை லூஸ் பண்ணிவிட்டு கான்ஃபிடன்ஸ் லெவலில் லோவாக வந்திருக்காங்க. அதே சமயம் பங்களாதேஷ் சவுத் ஆஃப்ரிக்காக்காக பான்கடே வெனியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாஸ் சந்திச்சுட்டு, ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சுக்கும் அவங்க கிட்டத்தட்ட 5 மேட்சஸ் ஆடி ஒன்று தான் வின் பண்ணியிருக்காங்க. நெதர்லாந்தும் சேமாக தான் இருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் மேட்ச்சு பங்களாதேஷ்க்கு. ஸோ இதில் வின் பண்ணாங்க அப்படின்னா ஸ்லைட்லி அவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது உள்ளே போகிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்சை யூஸ் பண்ணி ரன் ரேட்டோட வின் பண்ணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் ஆட வருவாங்க. ஸோ அதே சமயம் நெதர்லாந்தை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வெட்ட முடியாது. கண்டிப்பாக அந்த பிளேஸும் பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டியான குட் கிரிக்கெட் ஆடிட்டுருக்காங்க ரீசென்ட் டேஸில். ஸோ அந்த வகையில் பார்க்கல எந்தெந்த டீமில் எந்தெந்த பிளேஸை கரெக்டாக பிக் பண்ணலாம், ஜிஎல் கேரை பிக் பண்ணலாம், எஸ்எல் கேரை பிக் பண்ணலாம் சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகும் முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. சரி வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 28 அக்டோபர் மதியம் பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வென்யூ ஈடன் கார்டன்ஸ் கொல்கத்தாவில் வச்சு தான் இந்த மேட்ச் நடக்குது. பிச்சு எப்படி ப்ரோ இருக்கும் அப்படிங்க மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, ஸோ ஐகானிக் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டாக தான் இருக்குது. ஸோ ரோஹித் சர்மா 264 ரன்ஸ் அடித்த கிரவுண்டும் இதே தான். ஸோ ஸ்ட்ரோக் ப்ளே பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ பிச்சில் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பவுன்ஸ் இருக்காது, பேட்டுக்கு பால் நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சி ஸ்கோர் போர்டு அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை சேஸ் பண்ணி வின்றதுக்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு போல் பண்ணுற டீமுக்கு வின்னிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பிச் ரிப்போர்ட். ஆஸ் பர் பிச் ரிப்போர்ட் படி, ஸோ ஓடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 30 மேட்சஸ் நடந்திருக்கு. 18 பேட் ஃபஸ்ட்டும் 12 பேட் செகண்டும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக இப்படி கொடுத்த பிச் ரிப்போர்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டே தான் பார்த்தீங்கன்னா மேட்சோட ரிசல்ட்ஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ டாஸுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி டிவியில் பாருங்கள் பிச் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ கிராசி விக்கெட்டாக ஃப்ளாட் ட்ராக்காக ஸோ பவுண்ட்ரி டைமென்ஷன்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு டெலிகிராமில் கவர் பண்ண பார்க்குறேன். ஸோ அதை பார்த்து டீமை மேக் பண்ணிக்கலாம். ஸோ ஆவரேஜ் ஃபஸ்ட் பர் ஸ்கோர் 256 சொல்லி டீசெண்டாக இருக்குது. ஹையஸ்ட் ஸ்கோர் இந்தியா, லோவ ஸ்கோரும் இந்தியா தான். 404 ரன் ரோஹித் சர்மா அந்த மேட்ச்சில் கூட 264 ஸ்கோர் பண்ணியிருந்தார் ஸ்ரீலங்காக்கு அகேன்ஸ்டாக. ஸோ இந்தியா 120 பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் ஆயிருக்காங்க, இதுதான் லோவஸ்ட் ஸ்கோராக இருக்குது. ஸோ ஸ்கோரிங் பேட்டர்ன் 200க்கு கீழே 5 முறையும், 200லேருந்து 249 8 முறையும், 250லேருந்து 299 11 முறையும், 300க்கு மேலே 6 முறை ஸ்கோர்ஸ் ரெக்கார்டாக இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு நெதர்லாண்ட் பேட் ஃபஸ்ட் பண்ணாங்கன்னா இந்த ஸ்கோர் வரதுக்கான வாய்ப்பு நிறைவேக்குது. ஸோ 200க்குள்ளே ஆல் அவுட் ஆவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் போகாதீங்க. ஸோ பங்களாதேஷ் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் டாமினேஷன் போல் பண்ணுற டீம்ஸ் தான். ஸோ இந்த பர்டிகுலர் வேலையும் ஸ்பின்னர்ஸ்க்கு அந்தளவுக்கு சப்போர்ட் இல்லை, பேஸ் போலர்ஸ்க்கு தான் இருக்குது. ஸோ பேஸ் போலர்ஸை நெதர்லாந்து ஈஸியாக ஆடிடுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது. ஸோ 300க்கு மேலே 6 மேட்சஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கோர்ஸ் ரெக்கார்டாக இருக்குது. ஸோ பங்களாதேஷ் பேட் ஃபஸ்ட் பண்ணால் சாலிடாக 300+ வரதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்குது. ஸோ மேட்சஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேட் பண்ண டீம் ஓவராலாக 18 மேட்சஸ் அவங்களோட வின்னிங் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 54% வந்து இருக்குது. ஸோ பேட்டிங் செகண்ட் பண்ண டீமோட வின்னிங் பர்சன்டேஜ் வெறும் 36% தான் இருக்குது. மிச்சம்லாம் பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் வந்து நடக்காமல் டையான மேட்சஸோட ரிசல்ட்ஸ் வந்து அதில் பிரியும். ஸோ டாஸை வின் பண்ண டீம் இந்த கிரவுண்டில் 17 மேட்சஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. டாஸை லூஸ் பண்ண டீம் 13 மேட்சஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட பர்சன்டேஜ் டாஸை வின் பண்ண டீம் மேட்சையும் வின் பண்ணது 51%, டாஸை லூஸ் பண்ண டீம் மேட்சை வந்து வின் பண்ணது மொத்தமாக 39% வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசன்ட் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது இந்த கிரவுண்டில் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் 215 ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இந்தியா 219 சொல்லி செகண்ட் பேட் பண்ண டீமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வின் பண்ணியிருக்காங்க அந்த பர்டிகுலர் மேட்சை. வெறும் 216 டார்கெட் தான் பார்த்தீங்கன்னா அதையுமே இந்தியா ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 252 இந்தியா அடிக்கிறாங்க, ஆல் அவுட் ஆகிறாங்க. ஸோ ஆஸ்திரேலியாவில் சேஸ் பண்ண முடியல, மேட்சை லூஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தா பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாந்து 321 அடிக்காங்க, இந்தியா 316 கிட்ட வரைக்கும் வந்தாலும் பேட் ஃபஸ்ட் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்த லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா 404 5 விக்கெட் போகுது. ஸோ ஸ்ரீலங்கா பார்த்திங்கன்னா 251 ஆல் அவுட்டு, பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம் தான் வின். ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீமுக்கு தான் அதிக மேட்சஸ் பார்த்திங்கன்னா வின் பண்ணதுக்கான வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிறது தெரிய வருது இந்த பர்டிகுலர் வென்யூவில். இன்கேஸ் நெதர்லாந்தே பேட் ஃபஸ்ட் பண்ணாலுமே, ஸோ நீங்கள் டீமை மேக் பண்ணுங்கள், நெதர்லாந்தில் ஒரு 5 பிளேஸை, பங்களாதேஷில் 6 பிளேஸ் அப்படி கூட பிக் பண்ணலாம், இல்லை நெதர்லாந்தில் 6 பங்களாதேஷில் 5 அப்படி கூட பிக் பண்ணலாம். ஸோ நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இன்கேஸ் பங்களாதேஷ் பேட் ஃபஸ்ட் பண்ணால் மட்டுமே டீமை மேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை மைண்டில் வச்சு டீமை மேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வென்யூவில் இந்த மாதிரி விழுந்திருக்கு. ஓவராலாக பேஸ் போலர்ஸ்க்கு 47 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. அதில் நான் ரைட் ஆம் மீடியம் பேஸஸ்க்கு 46 விக்கெட்டும் லெஃப்ட் ஆம் மீடியம் பேஸஸ்க்கு ஒரே ஒரு விக்கெட் தான் கிடச்சிருக்கு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிக ரைட் ஆம் பேஸஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வென்யூலையுமே ஆடி இருக்காங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் 15 விக்கெட்ஸ் தான் கிடச்சிருக்கு லாஸ்ட்டு 4 மேட்சஸில். ஆஃப் பிரேக்குக்கு 1, லெக் பிரேக்குக்கு 2, லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ்க்கு 6, லெஃப்ட் ஆம் சைனாமேனுக்கு 6. ஸோ லெஃப்ட் ஆம் சைனாமேன் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் யாருமே கிடையாது. ஸோ லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் நசூம் அகமது ஷக்கீப் ஒருவேளை ப்ளே பண்ணார் அப்படின்னா ஷக்கீப் போல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆப்போசிட்
பர்டிகுலர் நெதர்லாண்ட் சைடு வேண்டர்மேர் பார்த்திங்கன்னா போல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ லெக் பிரேக் போலர்ஸ் அப்படின்னு பார்க்கையில இந்த பர்டிகுலர் டீமில் ரெண்டு டீம்லேயுமே யாருமே கிடையாது. ஸோ ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் தான் இருக்காங்களே தவிர ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் யாருமே இந்த பர்டிகுலர் லைன் அப்பில் கிடையாது. ஸோ உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஷரீஸ் அகமது அப்படின்னு சொல்லி ஒரு பிளேயர் இருக்கார் நெதர்லாண்ட் சைடு லெக் ஸ்பின்னர். ஸோ 20 ஏஜ் தான் ஆச்சு அந்த பையனை உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஸோ அவர் நல்லா போல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ லெக் ஸ்பின்னர்ஸ்க்கு பிச்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்கு. இன்னிங்ஸ் வைஸ் விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணுற பேஸ் போலர்ஸ்க்கு 20 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணக்கூடிய பேஸ் போலர்ஸ்க்கு 27 விக்கெட்ஸும் கிடச்சிருக்கு. தென் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ்க்கு 7 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ்க்கு 8 விக்கெட்டும் கிடச்சிருக்கு. இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா வென்யூலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போல் பண்ணுற டீமுக்கு தான் அதிக விக்கெட்ஸ் வந்து கிடச்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு போலிங் ப்ரிஃபரபிள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே கொஞ்சம் ஆப்போசிட்டில் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுற டீமை விட செகண்ட் போல் பண்ணுற பேஸஸ்க்கும் அதிக விக்கெட்டு, செகண்ட் போல் பண்ணுற ஸ்பின்னர்ஸ்க்கும் அதிக விக்கெட்டு. ஸோ அந்த வகையில் பார்க்கல செகண்ட் போலிங் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும், குறிப்பாக பேஸ் போலர்ஸ்க்கு. இப்போ ப்ராபபிள் 11 பங்களாதேஷ் சைடு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு அவங்க லிட்டன் தாஸும் தன்ஜீர் ஹசன் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. நஜ்முல் ஹுசைன் சாண்டோ, ஷக்கீப், மெகதேசன் மிராஸ், முஸ்ஃபிக்யூர் ரஹீம், முகமதுல்லா, நசு முகமது, ஹசன் முகமது, அடுத்து பார்த்தீங்கன்னா முஸ்தபிசுர் ரஹ்மான், சொரிஃபுல் இஸ்லாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ராபபிள் 11ஆக இருக்குது. இனிஷியலாக சொரிஃபுல் இஸ்லாம், முஸ்தபிசுர் ரஹ்மான், ஹசன் முகமது போல் பண்ண போகிறாங்க. மிடில் பார்த்தீங்கன்னா நசூம், அடுத்து பார்த்தீங்கன்னா மெகதிகசின் மிராஸ் போல் பண்ண போகிறாங்க. ஷக்கீப்பு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு அவர் ஆடலை அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ப்ராபபிளில் இப்போ வரைக்கும் இருக்கார். ஸோ பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு அவர் ஆட போகிறாரு அப்படிங்கிறத பிஃபோர் மேட்ச் வந்து தெரியும். இன்கேஸ் ஷக்கீப் ஆடலை அப்படின்னா இந்த இடத்துல தோவித் கடாய் வந்து வருவார். ஸோ ஷான்டோ கேப்டன்ஷிப் பண்ணுவார், மற்றபடி எந்த சேஞ்சஸுமே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ டெத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முஸ்தபிசுர் ரஹ்மானும் சொரிஃபுல் இஸ்லாம் தான் போல் பண்ண போகிறாங்க. தேவைப்படுச்சுன்னா ஹசன் முகமது கூட போல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் டீமை பொறுத்த வரைக்கும் லிட்டன் தாஸ், ஸோ இது பேட்டிங் விக்கெட்டு, கேகேஆர் காண்டி இந்த ஒரு பர்டிகுலர் இயர் பார்த்தீங்கன்னா இந்த கிரௌண்டில் ஒரு மேட்ச் வந்து ஆடிருந்தார், பெருசாக ஸ்கோர் பண்ணல 8 ரன் என்னமோ அடிச்சிருந்தார். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார் இந்த வென்யூவில், இந்த பிச்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு லிட்டன் தாஸ் கொஞ்சம் நல்லா ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் லிட்டன் தாஸ்க்கு வீக்னஸ் எதுவும் இருக்கான்னு கேட்டால் ஆப்போசிட்டில் இல்லவே இல்லை. ஸோ டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர், ஆனால் கன்சிஸ்டன்சி இல்லை. ஒரு மேட்ச் அடித்தா ஒரு மேட்ச் அடிக்க மாட்டார். ஸோ போன மேட்ச் அடிக்கல, அதுக்கு முந்தின மேட்ச் அடிச்சிருந்தார். ஸோ இந்த மேட்ச் அடிப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக தன்ஜீர் ஹசன். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஆரியன் ரெட்டும் ஏகர்மனும் போல் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு ஆஃப் பிரேக் போலர்ஸ் வந்து போல் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குது. லிட்டன் பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ண மாட்டார், ஸோ ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ அது தஞ்சிற்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்னஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அதை மைண்டில் வச்சு பிக் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தஞ்சீரை ஸ்கிப் பண்ண பாருங்கள். அடுத்து நஜ்முல் ஹுசைன் சாண்டோ இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தான் ஆஃப் பிரேக் போலர்ஸ் ஆப்போசிட்டில் இருந்தாலுமே ஸோ நஜ்முல் ஹுசைன் சாண்டோ ரீசெண்ட் டேஸில் செம்ம ஃபார்மில் இருந்தார். பங்களாதேஷ் காண்டி ஏஷியா கப்லையாக இருக்கட்டும், ஒரு சின்ன இன்ஜுரி வந்துச்சு, அதுக்கப்புறமும் வந்த மேட்ச்லாம் 76 கிட்ட நியூசிலாந்து கேஸ் அடிச்சிருந்தார். ஸோ இந்த பர்டிகுலர் வேர்ல்டு கப்பில் இதுவரைக்கும் ஃபார்ம்லே இல்லை, குறிப்பாக ஷக்கீப்பும் ஃபார்மில் இல்லை அவங்க டீமில். ஸோ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், முஸ்ஃபிக்யூர்லாம் ஒரு மேட்ச் தான் நியூசிலாந்து ககேஸ்தான் மட்டும்தான் ஆடினார். ஸோ மற்ற எந்த மேட்சஸுமே ஆடலை. ஸோ அவங்களுக்கு கன்சிஸ்டன்சி ஆடி கொடுக்குறது முகமதுல்லா மட்டும்தான். அதான் பார்த்தீங்கன்னா அவங்க டீமுக்கு பிரச்சனையாக இருக்குது. எப்படி பாகிஸ்தான் டீமில் பாபரும் ரிஸ்வான் மட்டும் ஆடுறாங்களோ அதே மாதிரி இந்த பர்டிகுலர் டீமில் இவர் ஒருத்தர் மட்டும்தான் மேட்சுக்கு மேட்ச் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டீமில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஷான்டோ இந்த மேட்ச்சுக்கு ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடலாம், பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணுற பட்சத்தில் விஜிஆர் கேப்டன் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஷக்கீப் ஆடுவாரா மாட்டாரா அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். ஸோ ஆடுனா எப்படி பிக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போல் பண்ணி செகண்ட் பேட் பண்ணால் விஜிஆர் கேப்டன் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங்லேயுமே ஒரு 50+ அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் செகண்ட் போலிங்கில் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா இவர் போல் பண்ணுறத விட மற்ற போலர்ஸ்க்கு போலிங் கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்குது. ஸ்லைட்லி பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இனிஷியலாக விக்கெட்ஸ் போச்சு, ஸோ மேட்சை கண்ட்ரோல் பண்ணலாம் மடியும் யோசிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக போல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆப்போசிட் டீம்லேயுமே நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கல இன்கேஸ் ஷக்கீப்புக்கு விக்கெட் கிடைக்காட்டாலும் நசூமுக்கு விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில். ஸோ அதையும் மைண்டில் வச்சு டீமை மேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மெகதிகசின் மிராஸ். ஸோ மிராஸை பொறுத்த வரைக்கும் ஆஃப் பிரேக் இந்த கிரௌண்டில் அந்தளவுக்கு விக்கெட்ஸ் எதுவும் கிடைக்காட்டாலும் ஸோ ரைட் ஹேண்டர்ஸையும் விக்கெட் எடுப்பார், லெஃப்ட் ஹேண்டர்ஸையும் விக்கெட் எடுப்பார். ஸோ பேட்டிங்கில் பெர்ஃபார்ம் பண்ணாட்டாலும் பவுலிங்கில் குவாலிட்டியான பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுவார். ஸோ ட்ராப் பண்ணாதீங்க, மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க, அஸ் அ பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற பட்சத்தில் விசிஆர் கேப்டன் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். முஸ்ஃபிக்யூர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பிக் பண்ணலாம். செகண்ட் பேட்டிங் இன்கேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இனிஷியலாக நல்ல விக்கெட்ஸ் கிடச்சிட்டு பங்களாதேஷ் போலர்ஸ்க்கு விக்கெட் கிடச்சிட்டு ஸோ ஒரு 200 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா முஸ்ஃபிக்யூருக்கு பேட்டிங்கே வராமல் கூட மேட்சை முடிக்கிறதுக்கான வாய்ப்பும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜிஎல் ட்ரைவ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் ரிஸ்கியாக பார்த்தீங்கன்னா முஸ்ஃபிக்யூரை கூட ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பேட்டிங் செகண்ட் பங்களாதேஷ் பண்ணலாம்.
ஸோ மஹமுதுல்லா, ஸோ மஸ்டாக ட்ரை பண்ணிக்கலாம். செகண்ட் பேட்டிங் இவரும் தான், சேம் பாசிபிலிட்டிஸ் தான். ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணுற பட்சத்தில் மஹமுதுல்லா முக்கியமான பிளேயராக இருப்பார். விசிஆர் கேப்டன்லாம் கொடுக்கவே கொடுக்காதீங்க இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு. அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுங்கள். போன மேட்ச் அவர் செஞ்சுரி அடிச்சதுமே ஒரு எண்டில் பார்த்தீங்கன்னா அது பியூர் பேட்டிங் விக்கெட்டு. ஸோ இதை விட அது பியூர் பேட்டிங் விக்கெட்டு. ஸோ இந்த விக்கெட்டில் கூட பார்த்தீங்கன்னா இனிஷியலாக கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர, மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பேட்டர்ஸ்க்கு வான்கடை அளவுக்கு சப்போர்ட் பண்ணாது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுற அளவுக்கு மஹமுதுல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். ஸோ ஸ்மால் லீக்லையும் அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணிக்கலாம். நசூம் அகமது, ஸோ எப்போ பிக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நசூம் எப்போவுமே ஃபஸ்ட்டு போலிங் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு போலிங்கில் இந்த வெனியூவில் மொத்தமாகவே 7 விக்கெட்ஸ் தான் போயிருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் மாத்திரம் மொத்தமாக 6 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த கேல்குலேஷனில் ஒரு 2 விக்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் டீம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா கங்கிஸ்தான மேட்சில் கேஷவ் மகராஜ் பாலை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க நெதர்லாந்து பேட்டர்ஸு. ஸோ அதை கொஞ்சம் மைண்டில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எண்டில் டைட் வைக்கல இவருக்கு விக்கெட் உள்ளதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை இவர் டைட்டாக போல் பண்ணிட்டு இருக்கல ஆப்போசிட்டில் போல் பண்ணக்கூடிய இவர் கூட போல் பண்ணக்கூடிய முகமது ஹசன் மிராஸாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா மிடில் வந்து ஹசன் முகமது கொண்டு வந்தால் இருக்கட்டும், அவங்களுக்கு விக்கெட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஹசன் முகமது ஃபஸ்ட்டு போலிங் ப்ரிஃபரபிள் பிக்காக இருக்காரு. மிஸ்டர் ஃபிசூர் ரஹ்மான், ஸோ போல் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரபிள் பிக்காக இருக்காரு. ஸோ இந்த மாதிரி சின்ன கண்ட்ரிஸ் காங்கிரஸாக செகண்ட் போலிங் சம் மேட்சஸில் 4 விக்கெட் கால் கூட எடுத்திருக்காரு. ஸோ ஜிம்பாவேயாக இருக்கட்டும், நிறைய மேட்சஸ் காங்கிரஸாக நல்லா போலிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சோரிஃபுல், ஸோ சோரிஃபுல் இனிஷியலாக நல்லா ஸ்விங் இருக்குது. ஸோ இவரையும் போத் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு போலிங் சூப்பரான பிக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இப்போதைக்கு பங்களாதேஷ் சைடு ஒரு 7 பிளேயர் சொல்லுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, லிட்டன், அடுத்து பார்த்தீங்கன்னா நஜ்முல் ஹுசைன் ஷான்டோ, ஷக்கீப் இருந்தால் ஷக்கீப், அப்படி இல்லை அப்படின்னா நம்ம தோவித் ஃபிரடா இருந்தார் அப்படின்னா தோவித் ஃபிரடா கூட நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். பேட்டிங் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரபிள் பிக்காக தான் இருக்கார். ஸோ இப்போதைக்கு ஷக்கீப் அப்படிங்கிற மாதிரி போவோம். அடுத்து மெகதி ஹசன் மிராஸ், அடுத்தா பார்த்திங்க அப்படின்னா பவுலிங் ஸ்டார்ட்டில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து முஸ்டஃபிசூருக்கும் நசும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 பிளேயர்ஸ் கிட்ட வந்திருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பவுலிங் ஆப்ஷன் வேணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் சொரிஃபுல் போய்க்கலாம், இல்லை ஹசன்ட்ட போய்க்கலாம், இல்லை எனக்கு பேட்டிங் டெப்த் இன்னும் கொஞ்சம் வேணும், ஏன்னா பேட்டிங் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஏன்னா மஹமுதுல்லாக்கு சிங்கிள் சான்ஸ் தான், ஒரு பால் அவுட் ஆனாலும் அவுட்டு தான். ஸோ பவுலர் ஹசன் மஹமுதாக இருக்கட்டும், சொரிஃபுல் இஸ்லாமாக இருக்கட்டும், அவங்களுக்கு 60 சான்ஸ் இருக்குது. 60 பால் போல் பண்ண போகிறாங்க, அதில் அவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் ஒரு 2 விக்கெட் இல்லை 3 விக்கெட் எடுத்தால் கூட 60-லிருந்து 90 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சொரிஃபுல் இஸ்லாம் அப்படின்னு மைண்டில் வச்சு பிக் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் இப்போ நெதர்லாந்தோட ப்ராபபிள் அவன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, மேக்ஸ் ஓட் அவுட் விக்ரமஜித் சிங் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. காலி நேக்கர்மன், பேஸ்டி லீடு, ஸ்காட் எட்வர்ஸ், தேஜா நடமரு, வேண்டர்மெர்வு, அடுத்து எங்கிள் பிரிட்ஜ், லோகன் வான் பீக்கு, பால் வான் மீக்ரன், ஆர் இண்டட். ஸோ இதான் பார்த்திங்கன்னா ப்ராபபிள் அவனாக இருக்குது. இனிஷியலாக பால் வான் மீக்ரன், லோகன் வான் பீக் போல் பண்ண போகிறாங்க. மிடில் பார்த்தீங்கன்னா ஆர் இண்டட் இனிஷியலாகவும் போல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ மிடில் ஆர் இண்டட், வேண்டர்மெர்வு, பேஸ்டி லீட் போல் பண்ண போகிறாங்க. டெத்தில் பால் வான் மீக்ரன், பேஸ்டி லீடு தான் போல் பண்ண போகிறாங்க. லோகன் பீக்கும் போல் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஸோ லோ பர்சன்டேஜில் பெரிய பர்ஃபார்மன்ஸ் யார் பண்ணால், அதாவது இந்த பர்டிகுலர் லைன் அப்பில் கான்ஃபிடன்ஸாக ஒரு 50+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு யாருக்கிட்ட இருக்குன்னு கேட்டிங்கன்னா மேக்ஸ் ஓடோ. ஸோ மேக்ஸ் ஓடோ வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸு, குவாலிஃபயர்ஸில் கன்சிஸ்டன்சி பர்ஃபார்மன்ஸு, ஸ்ரீலங்கா அகேன்ஸ்டாக இருக்கட்டும், பெரிய பெரிய கண்ட்ரிஸ் வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக இருக்கட்டும், நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். ஸோ அது வேற ஒரு கண்ட்ரி. ஸோ இது இந்தியன் கண்ட்ரி அப்படிங்க போய் இப்போ வரைக்கும் 5 மேட்சஸ் ஆடிக்காங்க, 5 மேட்ச்லையுமே ரிதமில் தெரிய வரல, பர்சன்டேஜ் வைஸாக சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்கார். ஸோ மேக்ஸ் ஓடோட் இந்த மேட்ச்சுக்கு அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணிக்கலாம். ஒரு சாலிடாக ஒரு 50+ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மெகாஜியல் ட்ரை பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் கான்ஃபிடன்ஸாக ட்ரை பண்ணுங்கள். மினி ஜிஎல் ஸ்மால் லீக்லாம் வந்து ஸ்ட்ரைட் அவே ஸ்கிப் பண்ணுறது கூட உங்களோட சாய்ஸாக இருக்குது. அடுத்ததான் விக்ரமஜித் சிங், போன மேட்ச் ஒரு 400 போல் பண்ணி 27 ரன்ஸ் கிட்ட கொடுத்துருந்தார். இவர் வந்து ரைட்டாக மீடியம் பேஸ் போலரும் கூட. ஸோ சாலிடாக டிஃபென்ஸும் ஆடி கொஞ்சம் இனிஷியலாக ஸ்டார்ட்டும் கொடுப்பார், ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ இனிஷியலாக பங்களாதேஷ் பார்த்திங்கன்னா விக்கெட் எடுக்க மாட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த 2 பிளேஸ் கூட நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ரெண்டில் ஒருத்தர் கண்டிப்பாக ட்ரீம் டீமில் வரப்போகிறாங்க, அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா காலின் ஏக்கர்மன். ஸோ காலின் ஏக்கர்மன் ஆஃப் பிரேக்கு ப்ளஸ் பார்த்திங்கன்னா டீசென்ட்டான பேட்டரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு காலின் ஏக்கர்மன் மஸ்டாக ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணிக்கோங்க. சிஆர்விசி கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போல் பண்ணி செகண்ட் பேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் விசி மட்டும் ட்ரை பண்ணுங்கள். கேப்டன் கொடுக்குறது ரிஸ்க்காக போய் முடியதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ பேஸ்டி லீடு, ஸோ பேஸ்டி லீடை எப்படி பிக் பண்ணலாம், பேட்டிங் ரீசன் டேஸில் ஃபார்ம்லே இல்லை, பவுலிங்கில் அவர் எடுக்கிற விக்கெட்ஸை வச்சு தான் ட்ரீம் டீமில் வந்துக்கிட்டே இருக்கார். போன மேட்ச் கூட 2 விக்கெட் எடுத்தார். ஸோ பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் பாகிஸ்தான் அகேன்ஸ்டாக ஒரு 4 விக்கெட் ப்ளஸ் 43 ரன்ஸ் கிட்ட அடிப்பார், சாரி 63 கிட்ட அடிப்பார். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா அவரோட பெரிய பர்ஃபார்மன்ஸாக இருந்திருக்கு இந்த வேர்ல்டு கப்பில். ஸோ 200+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மேட்சுக்கு மேட்ச் ஒரு 60, 40, 90 இந்த மாதிரி தான் எடுத்து கொடுக்காரு தவிர பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் மட்டுமே இருக்குது ரீசன் காட்டி. ஸோ அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணுங்கள். சிவிசி கொடுக்கறது ரிஸ்கியான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் சிவிசி கொடுக்கணும் அப்படின்னா லோகன் வான் பீக்கிட்ட ட்ரை பண்ணலாம்.
இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு லோகன் வான் பிக்டே நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இவர் கூட கம்பேர் பண்ணல, இவர் கரெக்டாக லோகன் வான் பிக் கிரவுண்டுக்குள்ளே வரையில கொஞ்சம் ஃப்ரீயாகவும் ஆட முடியும். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் பேஸ்டி லீடு மிடில் ரொம்ப ப்ரெஷர் ஆகிறாரு. ஸோ லோகன் வான் பிக்கு எங்கிலி பிரிட்ஜ் கூட எந்த அளவுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஸ்ரீலங்கா அகேன்ஸ்டான மேட்ச்சில் ஒரு 49 ரன்ஸ் கிட்ட அடிச்சார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாகவும் சூப்பர் ஓவரில் ஒரு 30 ரன் அடிச்சு அந்த ஓவரையும் போட்டு வின் பண்ணி கொடுத்துருந்தார் குவாலிஃபயர்ஸில், அதனால தான் குவாலிஃபை ஆகி வேர்ல்டு கப்லேயே வந்திருந்தாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஸோ கிரவுண்டோட டைமென்ஷன்ஸ் கொஞ்சம் சிறுசாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லோகன் வான் பிக் இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருக்கார், நிறைய ஸ்லோயர் வந்து நல்ல லைன் அண்ட் லென்த் போடுவார். போன மேட்சே கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் ஆஸ்திரேலியா அகேன்ஸ்டாக ஒரு சூப்பரான பிக்காக இருப்பாருன்ட்டு. ஸோ 4 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருந்தார், பேட்டிங்கில் கொஞ்சம் ஃப்ளாப் ஆகிட்டார். ஸோ இப்போது இந்த பர்டிகுலரில் பேஸ்ட் எலிட் பார்த்தீங்கன்னா அசப் பிளேயராக பிக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். ஸோ விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய ஸ்காட் எட்வர்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரீம் டீமில் வருவாரா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே ஒரு பேட்டிங் செகண்டில் 38 ஆவரேஜ் வச்சிருக்காரு, ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் 22 கிட்ட தான் ஆவரேஜ் வந்து இருக்குது. ஸோ செகண்ட் பேட்டிங் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணலாம், நெதர்லாந்து பேட்டிங் செகண்ட் பண்ணால் ட்ரை பண்ணுறது சூப்பரான பிக்காக இருக்கும். ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணியெல்லாம் சம் டீம்ஸை ஸ்கிப் பண்ணி பார்க்கறது பெட்டர், ஏன்னா லிட்டன் தான் சிங்கிள் ஆப்ஷன் தான், முஸ்ஃபிக்யூர் ரஹீமும் லிட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்காட் எட்வர்ட்ஸ் ரெண்டு பிளேயருமே விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்ஸும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ போன மேட்ச் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா பாகிஸ்தான் மேட்ச்சில் குயின்டிக்காக்கு ஃப்ளாப்பு, 23 ரன் கிட்ட தான் ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஆனால் அவர் விக்கெட் கீப்பிங்கில் எடுத்த பாயிண்டே ஓவராலாக பார்த்தீங்கன்னா 36 பாயிண்ட்ஸ் கிட்டே எடுத்திருந்தார். ஸோ ட்ரீம் டீமில் ஒரு டீசென்டான பாயிண்ட்டோட வந்திருந்தார். ஸோ இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா க்ளவ் ஒர்க் பண்ணக்கூடிய கீப்பர்ஸ்க்கு இருக்குது. ஸோ பார்த்து பிக் பண்ணிக்கோங்க, மேக்ஸிமம் வின் பண்ணக்கூடிய டீம்லேருந்து தான் விக்கெட் கீப்பர் ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு தேஜா நிடமணரு. ஸோ தேஜா நிடமுறை யாருமே யோசிக்க மாட்டாங்க. ஸோ இவர் ஸ்பின்னர்ஸை நல்லா ஆடுவார், ரீசெண்ட் டேஸில் குவாலிஃபயர்ஸில் குட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத பிளேயர்ஸில் இவரும் இருக்கார். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நெதர்லாந்துக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருந்திருக்கு. ஸோ எங்கிள் பிரிட்ஜ் ஆடுற அளவுக்கு கூட எந்த ஒரு பிளேயர்ஸுமே ஆட மாட்டேங்கிறாங்க. எங்கிள் பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மேன். ஸோ வேர்ல்டு கப் இந்த மாதிரி பெரிய பெரிய மேட்சஸ்க்கு மட்டும் ஆடி கொடுத்துட்டு அந்த டோர்னமெண்ட் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அவர் பிஸ்னஸ் பண்ண போயிடுவார். ஸோ அப்படி ஆடக்கூடிய பிளேயரான எங்கிள் பிரிட்ஜ் கூட பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை ரீசெண்ட் டேஸில் வெளிப்படுத்திட்டு இருக்காரு. ஸோ கன்சிஸ்டன்சியாகவும் ஆடுறாரு. ஸோ கண்டினியூஸாக ஆடிட்டு இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கு கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான் இருக்குது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மேட்சுக்கு தேஜா நிடமரு பேட்டிங் செகண்டு ப்ரிஃபரபிள் பிக்காக இருக்கார் அசர் பிளேயராக மட்டும். வேண்டமருக்கு விக்கெட் கிடைக்குமா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, மொதல் ஸ்டார்டிங்கில் அந்த டோர்னமெண்ட் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நல்லா பூஸ்டப் ஆகி வந்தார். ஸோ போக போக பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் லோவாக இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நிறைய பிளேஸ் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆடிதாங்க, நிறைய ஆம் பால் தான் போல் பண்ணுறாரு, பாலை ட்ரிஃப்ட் பண்ண மாட்டேக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் வென்யூ ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். செகண்ட் இன்னிங்ஸில் கொல்கத்தாவில் டியூ வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் கூட சம் டீம்ஸில் ட்ரை பண்ணிக்கலாம், ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும், பிச் ரிப்போர்ட்டில் விக்கெட் ட்ரையாக இருக்குன்னு சொன்னால் மட்டும் இவரை ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ எங்கள் பிரிட்ஜை அசர் பிளேயராக பிக் பண்ணிக்கலாம், ஆஃப் பிரேக் போடுவார். ஸோ ஆஃப் பிரேக் கொடுக்க மாட்டேக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஒரு டீசென்டான சாலிடான பேட்டர், போன மேட்ச் 2-1 கூட பேட்டிங் வந்தார், பேஸ்தி லீடுக்கு முன்னாடி கூட பேட்டிங் வந்திருந்தார் பவர் பிளேலேயே. ஸோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் இவர் ஒருத்தர் தான் பேட்டிங் நல்லா ஆடுறாருன்னு சொல்லிட்டு ஸோ அசர் பிளேயராக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா லோகன் வான் பிக்கு. ஸோ எந்த இன்னிங்ஸ் போல் பண்ணாலும் சரி எப்படினாலும் சரி லோகன் வான் பிக்கு அசர் பிளேயராக பிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு போலிங் பண்ணி செகண்ட் பேட்டிங் பண்ணால் விசிஆர் கேப்டன் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். போல் வான் மீக்ரன் ஃபஸ்ட்டு போல் பண்ணால் மட்டுமே பெஸ்ட்டான பிக்காக இருப்பார். ஆரியன்ட் ஸோ ஆஃப் பிரேக் ஸ்பின்னர் தான். ஸோ நல்லாவும் பவுலிங் பண்ணுறாரு, போன மேட்ச் கூட ஸ்டீவன் ஸ்மித் விக்கெட் கூட எடுத்திருந்தார், இனிஷியலாக கொஞ்சம் அடி வாங்கியிருந்தார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஆப்போசிட் டீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தஞ்சிரசன் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர், அடுத்து நஜ்முல் ஹுசைன் சாண்டோ லெஃப்ட் ஹேண்டர், ஷக்கீப் லெஃப்ட் ஹேண்டர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இந்த மூணு பிளேயர்ஸில் யாரோ ஒருத்தர் அல்லது ரெண்டு பிளேயரை ஆர் எண்டு அப்படி இல்லைனா ஏக்கர்மன் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அதை மைண்டில் வச்சு பிக் பண்ணுங்கள். ஏக்கர்மன் பிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பேட்டிங் இருக்குது, ஸோ ஈஸியாக கூட ட்ரை பண்ணிக்கலாம். ஆர் எண்டட் பிக் பண்ணிங்கன்னா அசர் பிளேயராக மட்டும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த பர்டிகுலர் டீம்லேருந்து 7 பிளேயர் சொல்லுங்கள் ப்ரோ அப்படிங்க மாதிரி கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மேக்ஸோ டவுட், நான் ரிஸ்க்கியாக போவேன் இந்த மேட்ச்சுக்கு, ஏன்னா இது வரைக்கும் எந்த மேட்சுமே பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ கொஞ்சம் பிலீவ் பண்ணுறேன், நம்புவோம் அடிப்பார் அப்படின்ட்டு. அடுத்து ஏக்கர்மன், பேஸ்தி லீடு, தேஜா நிடமனூர், ரிஸ்கியா, எங்கிள் பிரிட்ஜ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 பிளேயர்ஸ் கிடச்சிருப்பாங்க லோகன் வான்பிக்கு. அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேண்டர் முருட்டை கூட போய்க்கலாம். ஸோ இல்லை நான் கொஞ்சம் ரிஸ்க்காக போகிறேன் அப்படின்னா ஆரியன்ட்டை போகிறது கூட ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் இப்போ கேப்டன் கேப்டன் சாய்ஸினை பொறுத்த வரைக்கும் சேஃபஸ்ட்டு ஆப்ஷனில் பேஸ்டி லீடு, அடுத்து பார்த்தீங்கன்னா மெகதீசன் மிராஸ், ஷக்கீப்பு, முகமதுல்லா, 4 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ ஸ்மால் லீக் ட்ரை பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா மெகதீசன் மிராஸ்ட சிஆர்விசி கொடுக்கலாம், பேஸ்டி லீடுட்டு விசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஷக்கீப் என்ன தான் கேகேஆர் காண்டி நிறைய வருஷம் ஆடி இருந்தாலும் தெரியும் நல்லா ஆடி இருந்தாலும் ரீசெண்ட் டேஸில் அவர் மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போராக இருக்குது. ஸோ அவர் ஒரு இன்ஜுரியோட தான் மேட்ச்சுக்கு மேட்ச் ஆடிட்டுருக்காரு, வெளியில் யார்ட்டுமே சொல்லலை. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் அவர் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வைஸாக அதிக ஓஸ் போல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஸோ சாலிட் பேட்டராக மட்டும் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள்.
சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஷக்கி படுகிற விக்கெட்ஸை விட நசூம்க்கு அதிக இம்பார்டன்ஸ் கொடுத்த ஒரு போலிங் கொடுப்பாருன்னு தான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வகையில் பேஸ்டி லீடு விசிக்கு நல்ல ஆப்ஷனாக இருக்காரு. மெகதிக சென் மிராஸ் ஸ்மால் லீக்கு கேப்டனாக இருக்காரு. ஸோ ரிஸ்கி ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஏக்கர்மன், லிட்டன் தாஸ், முஸ்பிக்யூ, ரஹீம், ஷான்டோ, லோகன் வான்பிக்கு மேக்ஸ் வுட் அவுட். ஸோ ஒரு ஆறு பிளேஸ் கிட்டே இருக்காங்க. ஸோ ஏக்கர்மன் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் போல் பண்ணி செகண்ட் பேட் பண்ணுறாங்க நெதர்லாண்ட்ஸ், அப்படின்னா விசிஆர் கேப்டன் கொடுத்துக்கலாம். லிட்டன் தாஸ் ஃபஸ்ட் பேட் பண்ணுற பட்சத்தில் விசிஆர் கேப்டன் கொடுத்துக்கலாம். முஸ்பிக்யூ ரஹீமும் சேம் தான். ஸோ லிட்டன் தாஸை நீங்கள் அடிஷனலாக செகண்ட் பேட்டிங்கில் கூட ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நஜ்முல் ஹுசைன் சென்டர் ஃபஸ்ட் பேட்னா மட்டும் விசிஆர் கேப்டன் கொடுத்துக்கலாம். லோகன் வான்பிக் ஃபஸ்ட் போல் பண்ணி செகண்ட் பேட் பண்ணால் விசிஆர் கேப்டன் கொடுத்துக்கலாம். மேக்ஸ் வுட் அவுட் செகண்ட் பேட் பண்ணுற பட்சத்தில் இம்பார்டன்ஸ் கொடுங்க, ஆனால் போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வந்து பர்சன்டேஜ் வைஸாக டீம் எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதான் பார்த்தீங்கன்னா 75 to 100% இருக்கக்கூடிய பிளேயர்ஸாக இருக்காங்க. ஸோ ஓவராலாக 8 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் இதிலிருந்து 4 to 5 பிளேயர்ஸ் வரைக்கும் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா 4 பிளேயர்ஸ், மேக்ஸிமம் 5 பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய லிட்டன் தாஸ் ஸோ சூப்பரான பிக்காக இருப்பார், மஸ்டாக ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா மஹமுதுல்லா போன மேட்ச் பெரிய பெர்ஃபார்மன்ஸு. ஸோ இந்த மேட்ச் கொஞ்சம் ரிஸ்கியாக ஸ்கிப் பண்ணுறது ஒரு ரிஸ்கி ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 4 பிளேயர்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் அல்லது மினிமம் 2 பிளேயராவது நீங்கள் ஸ்கிப் பண்ணி ஆகணும். ஸோ அதை மைண்டில் யோசித்து 2 பிளேயர்ஸை கரெக்டாக ஸ்கிப் பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். எனக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸிங் இருக்குது. ஸோ வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம் இன்னிங்ஸ் வைஸாக. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸை ஸ்கிப் பண்ணுறது ஒரு டீசெண்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த 2 பிளேயர்ஸ்லேருந்து ஒருத்தர் ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லோகன் வான்பிக் பெஸ்ட் பிக் அப்படிங்கிற மாதிரி தெரிகிறாரு. ஸோ சோரிஃபுல் இஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கியாக பிக் பண்ணுறது கூட நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு 5 பிளேயர்ஸ் வேணும் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய லிட்டன் தாஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா பேஸ்டி லீடு, காலின் ஏக்கர்மன், இந்த மேட்ச்க்கு ரிஸ்கி பிக்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா மெகதீசன் மிராஸ் சூப்பரான பிக்காக இருப்பார். ஸோ இந்த 5 பிளேயர்ஸ் இப்படி கூட ட்ரை பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஷக்கீப் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னா ஷக்கீப் கூட இந்த இடத்துல ட்ரை பண்ணிவிட்டு ஸோ கீழே இருக்கக்கூடிய போலிங் ஆப்ஷனில் யாரோ ஒருத்தர் கூட ஸ்கிப் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் 50 to 75% பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பிளேயர் தான் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இருக்காரு. ஸோ ஸ்காட் எட்வர்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். பேட்டிங் செகண்ட் மட்டும் ப்ரிஃபர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் சார்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 3 பிளேயர்ஸ் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ ஓவராலாக 25 to 50% இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் இதில் இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா முஸ்பிக்யூ ரஹீமுக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஷான்டோ பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பிக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கும். ஸோ மஸ்டாக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். தன்சீரசன் கொஞ்சம் ரிஸ்கி பிக் தான், பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், செகண்ட் பண்ணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்போசிட் டீமை பொறுத்த வரைக்கும் ஆரியன் டெட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஏக்கர்மன் இனிஷியலாக போல் பண்ணாங்கன்னா கொஞ்சம் விக்கெட்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பர்டிகுலர்லி பேட்டிங் வெனியூ. ஸோ ரிஸ்க்காக போகிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ சேஃபாக போகிறவங்க பார்த்தீங்கன்னா பிக் பண்ணுறது கூட நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அடுத்ததாக கீழே இருக்கக்கூடிய போலிங் ஆப். ஸோ இந்த 3 பிளேயர்ஸ்லேருந்து ஒருத்தர் அல்லது 2 பிளேயர்ஸ் பிக் பண்ணிக்கலாம். ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 3 பிளேயர்ஸ்லேருந்து ஒருத்தர் அல்லது 2 பிளேயரை பிக் பண்ணிக்கலாம். ஸோ மேலே இதிலிருந்து ஒருத்தர் எடுத்தீங்கன்னா கீழே இங்கேருந்து 2 பிளேயர் எடுங்க. ஸோ மேலேயே 2 அப்படின்னு சொல்லி போகிறது கொஞ்சம் ரிஸ்கி தான். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இதிலிருந்து 1, 2, 3 ஸோ இந்த 3 பிளேயர்ஸ் வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ப்ளஸ் இந்த நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 25% கீழே இருக்கக்கூடிய பிளேயர்ஸ், அதாவது 0 to 25% இருக்கக்கூடிய பிளேயர்ஸில் ஒரு 6 பிளேயர்ஸ் இருக்காங்க. இதிலேருந்து மினிமமாக நீங்கள் 2 பிளேயர்ஸ் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ரிஸ்க்காக போகிறவங்க 3 பிளேயர்ஸ் கூட ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நல்லா நோட் பண்ணிங்க அப்படின்னா எங்கிள் பிரிட்ஜு ஸோ சிங்கிள் ஆப்ஷன் தான். ஸோ போன மேட்சுமே ட்ரீம் டீமில் அவர் வந்தது ஒரு ரன் அவுட்டு ப்ளஸ் 2 கேட்சு, ஒரு பேட்டிங்கில் ஒரு 16 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தார், அதை வச்சு தான் ட்ரீம் டீமில் வந்திருந்தாரு. ஸோ இந்த 2 பிளேயர்ஸில் கண்டிப்பாக ஒருத்தர் வரப்போகிறாங்க, அதில் அதிக அட்வான்டேஜ் மேக்ஸ் அவுட் அவுட் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த 3 பிளேயர்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் கண்டிப்பாக வரப்போகிறாங்க. ஸோ அது நசூம் முகமதுக்கு அதிக வாய்ப்பு இருந்தாலும் ஹசன் முகமது இந்த மாதிரி சின்ன கண்ட்ரீஸ்க்காங்க தான் நல்லா போல் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த 2 பிளேயர்ஸ் நல்ல பிக்காக இருப்பாங்க இந்த பர்டிகுலர் சார்ட்லேருந்து. ஃப்ரெண்ட்ஸ் இதான் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணிச்சு டீமாக இருக்குது. விக்கெட் கீப்பிங் ஷாட்டில் லிட்டன் தாஸ் மட்டும்தான் பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் 2 பிளேயர் ஷான்டோ, அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஓடோடுன்னு சொல்லி ரிஸ்கியாக பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் 4 பிளேயர் ஷக்கீப்பு, ஏக்கர்மனு, பேஸ்டி லீடு, மெகதிக செமிராஸ்ன்னு சொல்லி 4 பிளேயர்ஸும், பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா முஸ்தபிசுர் ரஹ்மானு, லோகன் வான்பிக்கு, ஹசன் முகமது, சொரிஃபுல் இஸ்லாம் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கோம். ஸோ இந்த ஒரு இடத்துல நீங்கள் கொஞ்சம் யோசித்து நசூம் முகமதை யாராவது ஒருத்தருக்கு பதிலாக கூட கொண்டு வந்துக்கலாம், இது உங்களோட சாய்ஸாக இருக்குது. கேப்டன் சேஃபாக மெகதிக செமிராஸ்டையும், வைஸ் கேப்டன் ரிஸ்கியாக நஜ்முல் ஷான்டோ டீம் போயிருக்கோம். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் டீம் தான். ஆஃப்டர் லைனப் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் லைனப்புக்கு அப்புறம் ஒரு பெஸ்ட் டீம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா லோ பர்சன்டேஜ் பிக்கு ஸ்மால் லீக் டீம் எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.